ஓம் சாந்தி தங்களின் வாழ்க்கை என்ற வண்டிக்கு சாரதியாக பரமாத்மா இறைவனை அமர்த்திக் கொள்ளுங்கள் எவ்வளவோ தடைகள் வந்தாலும் தடம்புரளாமல் அழகான பாதையில் உங்களை இறைவன் பத்திரமாக உங்களை உங்களுடைய வண்டியை ஓட்டிச் செல்வார் ஏனென்றால் சாரதிக்குத்தான் தெரியும் எந்த பாதையில் எப்படி அழைத்து செல்ல வேண்டும் என்று அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை என்ற வண்டி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் ஓடும் மகாபாரத போரிலே கிருஷ்ணர்தான் அதாவது அர்ஜுனனின் சாரதியாக இருந்ததால்தான் மாபெரும் மகாபாரத போரிலே மகாபாரத போரிலே பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் அர்ஜுனன் வெற்றியை அடைந்தார் எனவேதான் உங்கள் வாழ்க்கை என்ற வண்டியில் இறைவனை சாரதியாக அமர்த்தி கொள்ளுங்கள் இந்த மனித பிறவியிலே நாம் எண்ணற்ற பிறவிகளை எடுத்து இந்த உலக மகா நாடக மேடையிலே நடித்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு உறவு முறையில் நமது சகோதர ஆத்மாக்கள் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவருமே ஒவ்வொரு நிலையிலே நம்மை விட்டு செல்லக்கூடியவர்கள்தான் எனவே நம்முடைய பல பிறவிக்கும் எப்பொழுதுமே யுகம் யுகமாக நம்மோடு கூடவே வருவது இறைவன் ஒருவரே அந்த இறைவனான பரமாத்மாவை எப்போதும் உங்களுடைய வாழ்க்கை என்ற வண்டிக்கு சாரதியாக அமர்த்தி அவர் கூட்டிச் செல்லும் பாதையிலே நீங்கள் சரியாக சென்றீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் அன்பாகவும் திடமாகவும் இருக்கும் துன்பம் என்பதே ஒருபோதும் நிகழ வாய்ப்பில்லை அவரை சாரதியாக அமர்த்தாமல் நம் மனம் போன போக்கிலே செல்வதால்தான் நமக்கு ஏகப்பட்ட துன்பங்களும் கவலைகளும் துயரங்களையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால் சகோதர உறவுகளே அனைவருமே இறைவனுடைய நினைவிலே இருங்கள் நாம் இறை பரமாத்மாவின் நினைவில் இருப்பதன் மூலமாக நம்முடைய பல பிறவிகளின் பாவ கர்மங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது மேலும் இறைவன் இந்த இறுதியிலே அருமையான தூய்மையான ஞானங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த ஞானத்தை தான் நாம் முரளி என்று நம்முடைய பதிவிலே பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே இறைவனுடைய ஞானத்தை கேளுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி